இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஃபேஸ்புக் பயன்படுத்தும் யுவதிகளுக்கு எச்சரிக்கை, மாணவனின் அதிர்ச்சிகர செயல் அம்பலம். உக்ரைன் போரில் வீரர்களை கண்டறிய போராடுகிறது ரஷ்யாவை சீண்டிய அமெரிக்கா. சிறுபான்மை மத வழிபாட்டு தளங்கள் மீது தொடர் தாக்குதல்கள், ஐநாவில் இந்தியா எச்சரிக்கை. அரசியலிலிருந்து விலகல் முடிவு, மதகுருவின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் 20 பேர் உயிரிழப்பு. இம்ரான்கானின் உரையை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்ப தடையில்லை, கோர்ட் உத்தரவு. உக்ரைன் குடியிருப்பு பகுதியில் ரஷ்ய படைகள் தாக்குதல், இடிபாடுகளில் சிக்கி 2 பேர் உயிரிழப்பு. உயிரியல் பூங்காவில் பாதுகாப்பு வேலியை தாண்டி குதித்த நபரை கொன்ற சிங்கம். பாகிஸ்தானுக்கு 1.17 பில்லியன் டாலர் பிணை எடுப்பு நிதியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல். அமெரிக்காவில் தனது இல்லத்தின் முன்பு 60 லட்சம் ரூபாய் செலவில் அமிதாப் பச்சனுக்கு சிலை அமைத்த ரசிகர். இனி விரிவான செய்திகள். உக்ரைன் போரில் வீரர்களை கண்டறிய போராடுகிறது ரஷ்யாவை சீண்டிய அமெரிக்கா. உக்ரைனுக்கு எதிரான ரஷ்ய போரானது 6 மாதங்களை கடந்து நீண்டு கொண்டே செல்கிறது. பிப்ரவரி 24 ஆரம்பித்த இந்த போரால் உக்ரைனில் உள்ள பொதுமக்கள், வீரர்கள் என பல தரப்பினரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை இழந்து வாடுகின்ற குடும்பத்தினரும் சொந்தங்களும் தவித்து வருகின்றனர். அந்த நாட்டின் கல்வி நிலையங்கள், வீடுகள், வணிக வளாகங்கள் உள்ளிட்ட கட்டிடங்கள் உருகுலைந்து போயுள்ளன. தொடக்கத்தில் இரு தரப்பினருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையும் தோல்வியிலேயே முடிவடைந்துள்ளது. உக்ரைன் போரில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். சிறுமிகள் பெண்களுக்கு ரஷ்ய வீரர்களால் பாலியல் வன்கொடுமைகளும் நிகழ்த்தப்படுகின்றன என அவ்வப்போது குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இந்த போரால் பெரியவர்களை விட சிறுவர்கள், சிறுமிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர் என ஐநாவின் சர்வதேச குழந்தைகளுக்கான அவசர கால நிதி அமைப்பு வேதனை தெரிவித்துள்ளது. உக்ரைனுக்கு எதிரான போருக்கு இடையே ரஷ்ய படையின் 1.37 லட்சம் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க அதிபர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார். இதனால் படை வீரர்களின் மொத்த எண்ணிக்கை 11.5 லட்சம் என்ற அளவில் உயரும். இது தவிர சில கைதிகளை கூட இராணுவ படையில் ஒரு பகுதியாக படையில் சேர வரும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதுபற்றி அமெரிக்க பாதுகாப்புத்துறையின் மூத்த அதிகாரி ஒருவர் கூறும்போது, உக்ரைனுக்கு எதிரான போரில் வீரர்கள் கண்டறிய ரஷ்யா போராடி வருகிறது. ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய படையில் 1.30 லட்சம் வீரர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சமீபத்திய முயற்சியில் அவர் வெற்றி பெறுவார் என அமெரிக்க அரசு கருதவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்கும் முன்பே ரஷ்ய படை வீரர்களின் எண்ணிக்கையை இலக்கை அவர்கள் அடையவில்லை. அப்போதே அவர்களிடம் 1.50 லட்சம் வீரர்கள் பற்றாக்குறையாக இருந்தனர். அதனால் புதிய வீரர்களை சேர்ப்பதில் அதிகபட்ச வயது தளர்வு நீக்கம், கைதிகளை பணியில் சேர்ப்பது உள்ளிட்ட ஆட்சியேற்பு பணியை விரிவுபடுத்தவும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த புதிய ஆட்சியேற்பில் உள்ளவர்களில் பலர் வயது முதிர்ந்த, வேலைக்கு தகுதியற்ற மற்றும் சரியான பயிற்சி அளிக்கப்படாதவர்களாகவே காணப்படுகின்றனர். அதனால் இவை எல்லாவற்றுக்கும் இருந்து எங்களுக்கு தெரிய வருவது என்னவென்றால், கூடுதல் வீரர்களை ஆண்டு இறுதிக்குள் சேர்ப்பது என்ற ரஷ்யாவின் இலக்கு பூர்த்தி அடையாது என்று தெரிவித்துள்ளார். உயிரியல் பூங்காவில் பாதுகாப்பு வேலியை தாண்டி குதித்த நபரை கொன்ற சிங்கம். கானா நாட்டின் ஆக்ரா நகரில் உள்ள உயிரியல் பூங்காவில் பாதுகாப்பு வேலியை தாண்டி குதித்த ஒரு நபரை சிங்கம் கொன்றுள்ளது. அந்த உயிரியல் பூங்காவில் 2 குட்டிகளுடன் சிங்க ஜோடி ஒன்று வளர்க்கப்பட்டு வருகின்றது. நேற்று உயிரியல் பூங்காவை காண வந்த ஒரு நபர் திடீரென சிங்கங்கள் இருந்த பகுதிக்குள் பாதுகாப்பு வேலியை தாண்டி குதித்தார். உள்ளே குதித்த அந்த நபரை சிங்கம் ஒன்று கடித்து குதறி கொன்றது. தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் அந்த நபர் நுழைந்தது எப்படி என்பது குறித்து பூங்கா அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றார்கள். ஃபேஸ்புக் பயன்படுத்தும் யுவதிகளுக்கு எச்சரிக்கை, மாணவனின் அதிர்ச்சிகர செயல் அம்பலம். இலங்கையில் 200க்கும் மேற்பட்ட யுவதிகள் ஃபேஸ்புக் கணக்குகளை ஊடுருவி அச்சுறுத்திய மாணவனை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசேட போலீஸ் குழு நேற்று கைது செய்துள்ளது. இந்த மாணவன் யுவதிகளின் ஃபேஸ்புக் கணக்குக்குள் சென்று யுவதிகளின் தனிப்பட்ட புகைப்படங்களை திருடி அந்த புகைப்படங்களை இணையதளத்தில் வெளியிடுவதாக அச்சுறுத்தி பணம் கொள்ளையடித்துள்ளதாக தெரியவந்துள்ளது. கேகாலையைச் சேர்ந்த குறித்த மாணவன் உயர்தர படிப்பை முடித்தவர் என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தகவல் வெளியிட்டுள்ளனர். உலகின் பிரபலமான பிராண்ட்களை கொண்ட பெண்களின் உள்ளாடைகளை விற்பனை செய்யும் ஃபேஸ்புக் கணக்கை திறந்து இந்த மாணவன் இவ்வாறான மோசமான செயலில் ஈடுபட்டுள்ளார்.
ஃபேஸ்புக் கணக்கின் ஊடாக உள்ள ஆடைகளை கொள்வனவு செய்ய விண்ணப்பிக்கும் யுவதிகளை ஏமாற்றி அவர்களுடைய முகநூல் கணக்கின் இரகசிய இலக்கங்களை திருடி அவர் இந்த செயலை செய்துள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஃபேஸ்புக் கணக்குகளின் இரகசிய குறியீடுகளை திருடிய இந்த மாணவர் கணக்குகளுக்குள் ஊடுருவி அதில் உள்ள வெளியிடப்படாத புகைப்படங்கள் மற்றும் தகவல்களை சேகரித்து பெண்களை பயமுறுத்தி பணம் பெற்று வருவதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய நீண்ட விசாரணைகளின் பின்னர் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டதன் பின்னரே சந்தேக நபர் ஒரு மாணவர் என்பது தெரிய வந்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்திய தூதர் ருச்சிரா காம்போஜ் பேசும்போது ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு மனிதநேய அடிப்படையில் பல்வேறு முறை நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்துள்ளார். இதன்படி உயிர்காக்கும் மருந்துகள், காச நோய் ஒழிப்பு மருந்துகள் மற்றும் 500,000 கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் உள்பட 32 டன்கள் மருத்துவ உதவி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 40,000 மெட்ரிக் டன் கோதுமையும் அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். சமீபத்தில் காபல் நகரில் ஜூன் மாதம் 18 தேதி சீக்கிய குருத்வாரா மீது நடந்த தாக்குதல், தொடர்ந்து அதே குருத்வாரா அருகே நடந்த மற்றொரு குண்டுவெடிப்பு சம்பவம் உள்ளிட்ட சிறுபான்மை சமூக மத வழிபாட்டு தலங்கள் மீது நடத்தப்படுகின்ற தொடர் தாக்குதல்கள் எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது என ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பேசிய இந்திய தூதர் காம்போஜ் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பட்டியலிடப்பட்டுள்ள லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஷேக் இ முகமது பயங்கரவாத இயக்கங்களுக்கு இடையேயான பிணைப்புகள் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு வெளியே செயல்பட்டு வருகின்ற பிற பயங்கரவாத இயக்கங்களின் தூண்டிவிடக்கூடிய அறிக்கைகள் ஆகியவை அந்த பகுதியின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கு நேரடி அச்சுறுத்தலாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு 1.17 பில்லியன் டாலர் பிணை எடுப்பு நிதியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல். பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தானுக்கு 1.17 பில்லியன் டாலர் பிணை எடுப்பு நிதியை வழங்க சர்வதேச நாணய நிதியம் ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடம் பாகிஸ்தான் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பிணை எடுப்பு திட்டத்தின் 7வது மற்றும் 8வது தவணையாக இந்த நிதியை வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் நிதியமைச்சர் மிஃப்தா இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். இம்ரான்கானின் உரையை தொலைக்காட்சியில் நேரலையாக ஒளிபரப்ப தடையில்லை, கோர்ட் உத்தரவு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் உரையை நேரடியாக ஒளிபரப்ப பாகிஸ்தான் ஊடக அமைப்பு கடந்த வாரம் தடை விதித்து இருந்தது. இஸ்லாமாபாத்தில் ஒரு பொது நிகழ்ச்சியின் போது பேசிய இம்ரான்கான் இஸ்லாமாபாத் காவல்துறை அதிகாரி மற்றும் பெண் மஜிஸ்ட்ரேட்டை மிரட்டியதாக பாகிஸ்தான் தெஹ்ரிக் இ இன்சாஃப் தலைவர் இம்ரான்கானின் உரைகளை நேரடியாக ஒளிபரப்ப பாகிஸ்தானின் ஊடக ஒழுங்குமுறை ஆணையம் தடை விதித்தது. இந்நிலையில் இம்ரான்கானின் உரைகளை நேரடியாக ஒளிபரப்பு செய்வதற்கு பாகிஸ்தான் ஊடக அமைப்பு விதித்த தடையை பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் இன்று நிறுத்தி வைத்து உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக இம்ரான்கான் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அதர் மினல்லா பாகிஸ்தான் ஊடக கண்காணிப்பு குழு தன்னுடைய அதிகாரத்தை மீறியதாக தெரிவித்தார். மேலும் அவர்கள் விதித்த தடையை நியாயப்படுத்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை செப்டம்பர் 5 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அரசியலிலிருந்து விலகல் முடிவு, மதகுருமாரின் ஆதரவாளர்கள் போராட்டத்தில் 20 உயிரிழப்பு. ஈராக் ஷியா பிரிவு முஸ்லிம்களின் மதகுரு முக்ததா அல் சதர் என்பவர் அரசியலிலிருந்து விலக முடிவை அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அவருடைய ஆதரவாளர்கள் 1,000,000 அதிபர் மாளிகையை நோக்கி புறப்பட்டு சென்றனர். அரசு கட்டிடத்தின் வெளியே இருந்த சிமெண்டால் ஆன தடுப்புகளை அடித்து உடைத்தனர். தொடர்ந்து உள்ளே நுழைய முயன்றனர். அவர்களை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் பணியில் குவிக்கப்பட்டனர். இதில் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் ஏற்பட்ட வன்முறையில் 20 உயிரிழந்துள்ளனர். மக்களில் 300 வரை காயமடைந்துள்ளனர். இதற்கிடையே போராட்டக்காரர்களின் வன்முறை மற்றும் ஆயுத பயன்பாடு நிறுத்தப்பட வேண்டும் என கூறி அதுவரை உண்ணாவிரத போராட்டம் தொடரும் என்றும் மதகுரு அறிவித்துள்ளார். போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாத சூழலில் உடனடியாக அந்த பகுதியில் ஊரடங்கு உத்தரவு அமுலானது. இதுபற்றி ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் சார்பில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிவிப்பில் இந்த பதற்ற சூழ்நிலையை தணிக்கவும் மற்றும் வன்முறையை பரவிவிடாமல் தவிர்ப்பதற்கும் நடவடிக்கைகளை தொடர்புடைய அனைத்து தரப்பினரும் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.